எல்லா சாட்டர்டே மாதிரி தான் அந்த சாட்டர்டேயும் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பயும் போல் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். இங்கிருந்து எக்ஸாக்டாக 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து என்னோடய ஆஃபீஸ் இருக்குது. ஹாய், என் பேர் மனோஜ். டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிலாம் இல்லை, சேம் ஸ்டோரி தான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பல ட்ரீம்ஸோட இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது லைஃப்பில் நடந்த நிறைய டேர்ன்ஸால் இப்போ இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் டெய்லி ஒர்க், ஹோம், ஒர்க், ஹோம், ஒர்க், ஹோம் இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போல்லாம் வந்து நம்ம யார்கிட்டேயும் நிறைய பேசுகிறதும் இல்லை, நிறைய இடத்துக்கு போகிறதும் இல்லை. சண்டே வந்துச்சு அப்படின்னா யூஸ்வலாக நம்ம போகிறது வந்து மூவிஸ் போவோம், அப்படி இல்லைனா எங்கேயாவது சாப்பிட போகிறது, இல்லைனா வீட்டில் வந்து திருப்பி வந்து யூடியூப், சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்பெண்டிங் போயிட்டே இருக்கு. ஹியூமன்ஸோட சரி நேச்சரோட சரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங் ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ நம்ம எங்கேயாவது போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் போட்டிருப்போம். பட் அந்த பிளான் நடக்காமல் போகிறதுக்கு வந்து முக்கியமாக ரெண்டு ரீசன் சொல்லலாம். ஒன்று, நம்ம பிளான் பண்ணப்படி யாரும் வரமாட்டாங்க, இல்லைன்னா டைம் கிடைக்காது. பட் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் வந்து நம்மளை சுற்றி கம்மியான டிஸ்டன்ஸில் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. கோயம்புத்தூரை சுற்றி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி இருக்கிற நிறைய பிளேசஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸாக போட போகிறோம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் ஆனைக்கட்டி தாண்டி முள்ளி போகிற வேயில் சவட்டியூன்ற இடத்துல ஒரு ரிவர் பாயிண்ட் இருக்குது. அந்த ரிவர் பாயிண்ட்டும் அந்த ரிவர் பாயிண்ட் போகிற வழியிலையும் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி ஒரு கேர்லஸ் சைன் போட்டணும். ரிட்டன் வரும்போது அனுவாவி அப்படின்ற ஒரு டெம்பிளும், அனுவாவி டெம்பிள் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. அதுக்கு அனுவாவி பக்கத்தில் இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேயர் டீ, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இப்போ நம்ம மலபார் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. இது கரெக்டாக தமிழ்நாடு பார்டருக்கு நெக்ஸ்ட் இருக்குது. ரொம்ப வெரைட்டியாஸ்லாம் நம்ம காமிக்க போகிறதில்ல. பட் உங்களோட கேரளா ஸ்டைலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றோம்னா இங்கே நல்லாயிருக்கும். நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு டேரெக்டாக வந்து நம்ம அந்த ரிவருக்கு தான் வந்து போக போகிறோம். ஹோட்டல் பேர் மலபார் ஹோட்டல். 9 வருஷம் ஆகிட்டு தொடங்கி வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் சாப்பாடு பிரியாணி, பரோட்டா, சப்பாத்தி, தோசை, ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட்டு, கீ ரோஸ்ட்டு, முத்தப்பம்,
சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, எக் பிரியாணி, கீ ரைஸ் எல்லாமே கிடக்கும். ஓகே, ஸ்பெஷல் என்னென்ன? அதாவது சிக்கன் ஃப்ரை, சிக்கன் சில்லி, பீஃப் ஃப்ரை, ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, முட்டை கறி, முட்டை மசாலா, அப்படி சுண்டல் குழம்பு. மார்னிங் நீங்கள் எப்போ வந்தால் ஓப்பன்? மார்னிங் புட்டு, அப்பம், தோசை, தோசை, மார்னிங் மதியானத்துக்கு பிரியாணி. எப்போ கடை ஓப்பன் பண்ணிடுவோம்? மார்னிங் கடை காலையில் 7 மணி, 7 மணி ஓப்பன் பண்ணிடுவோம். நைட்டு 10 மணி. இந்த ரிவர் கரெக்டாக நம்ம சாப்பிட்ட மலபார் ஹோட்டலிருந்து 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. இப்போது ரெய்னிங் சீசனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ குளிக்கிறது கொஞ்சம் சேஃப் இல்லை. பட் சம்மர் சீசனில் வந்தோம் அப்படின்னா தண்ணி கம்மியாக இருக்கும், கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம அனுபவி அப்படின்ற கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலுக்கு பின்னாடி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது, அது என்னன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்கான நேமுக்கும் தான். ராமர் இலங்கை மேலே போர் தொடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அனுமன் சஞ்சீவி மலை பெயர் தடுத்து கொண்டு வரார். அப்படி அவர் கொண்டு வரும்போது கரெக்டாக இந்த மலைக்கிட்ட அவருக்கு தாகம் இருக்கிறது. தன்னோட தாகத்தை தீருங்கன்னு சொல்லிட்டு முருகப்பெருமாள் கிட்ட அவர் வந்து வேண்டார். அப்படி அவர் வேண்டும் போது வந்து முருகர் வந்து தன்னோட கையில் இருக்க வேலால் இங்கே ஒரு துளை ஏற்படுத்தி அவருக்கு தாகத்தை தீர்த்தாங்கன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அதனால் அப்போ வந்து அனுவார்வாவின்னு சொல்லி இதுக்கு பேர் வந்துச்சு. இந்த கதை வந்து வால்மீகி எழுதின ராமாயணத்துலையும் அனுவார் 10 பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டும் இருக்குது. இந்த அனுவார் வாவி தான் காலப்போக்கில் அனுவாவி அப்படின்னு சொல்லி பேர் மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த லேயர் டீ கடைக்கு போக போகிறோம். அந்த லேயர் டீ கடை ஓனர் மாணிக்கம் அவங்களோட ஸ்டோரி பற்றியும் அந்த லேயர் டீக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் ஃபேக்ட் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லேயர் டீ கடைக்கு வந்திருக்கோம். இந்த லேயர் டீ கடை ஓனர் பேர் மாணிக்கம். இவருக்கு 16 வயசு இருக்கும்போது தன்னோட வீட்டை விட்டு ஓடி வந்துட்டார். அப்போ இருந்து வேறு வேறு டீ ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி லைஃப் போயிட்டு இருக்கும்போது எப்பவும் ஒரே மாதிரி டீ குடிக்கிற கஸ்டமருக்கு
ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை. அப்படி இவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது தான் இந்த லேயரிட்டி. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? சிம்பிள், டென்சிட்டி வேறு வேறு இருக்க ரெண்டு லிக்விட ஒன்னோட ஒன்றும் மிக்ஸ் ஆகாது. இவங்க எப்படி இந்த லேயரிட்டி பண்ணுறாங்க? நாங்கள் ஆர்டர் பண்ணது பூஸ்ட் மில்க் காஃபி இருக்கிற ஒரு லேயரிட்டி. ஃபஸ்ட் லேயர் பூஸ்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நுரம் மிக்ஸ் பண்ணுறாங்க, மில்க் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நுரம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயர் காஃபி, அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஃப்ளவர் டிசைனோடு கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு. நம்ம நார்மல் லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்களோட சயின்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணுறப்போ அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸோட சீக்கிரமே பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிளேசஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோவாக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுல் மீல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பார்த்துக்கிட்டு வந்துடுறேன். திருவான்மையூர்ல கிளம்புல என்ன டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுகிறடா.